இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன சொல்றேன், சரிங்க. முதல்ல ஊருக்கு ஒரு செய்தி போடணும். ஊருக்கு நல்ல விஷயம் சொல்லு. ஆமாங்க, பழனியப்பன் ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றா, எல்லாரும் கேட்டுக்குங்க. நான் இப்ப ஒரே கேள்வி கேட்க போறேன், இது யூகமா பதில் சொல்லி டக்குன்னு கையை தூக்கணும். இதுல இருந்து தெரிய போது இந்த ஊர் எப்படின்னு கேட்டும் கேட்காம இருந்து கேதுங்க. வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கையை லஞ்சம் வாங்காத ஓட்டு போறாள் கையை தூக்குங்க, ஜோரால பாக்கலாம். தமிழ்நாட்டு வகுதி பாத்துக்கங்க, இந்த ஊர் நான் சொல்ல வரல. ஒரு வருஷத்துக்கு 200 நைட்டு ஆறு, அதுல 100 நைட்டு இந்த நடந்து ஆடுவேன். குறவங்க ஒருத்தி வரதுனால தான் குறைஞ்சி கேட்பாங்க எல்லாரும். எல்லா ஊரில் தண்டரா போடலாம், இப்படி தான் இருக்குது வாகிதி. அப்புறம் நாட்டு மேலிருக்கிறவன் தெரியல, நாட்டு மேல இருக்கிறதுல எப்படி தெரியா இருப்பான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சுவர் எழுப்ப முடியும், சுவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சிகரத்தை முடிக்க முடியும். நீ போனவொடனே சிகரம் நல்லா இருக்குதுன்னு போகக்கூடாது, இதுக்கு மேலே அடிப்படை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. சென்னை வரவோடு வைத்து கருக்கு வருத்தி பிச்சைக்கு எங்க மகாராஜா துரியாதன மாமன்னால் திரை சேதம் செய்யப்படுவது சாமியோ. எல்லாரும் போய் எந்த ஆட்டம் ஆடினாலும் கடைசி ஒரே மூலத்துக்கு தான் அடக்கம். எந்த மூலம் போடாது என்ன பால் தெளிக்கிறது நீங்க யாரும் தெளிக்க போறீங்க. ஒவ்வொரு வனமாக தேடி பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக என்னோடு கூடி பிறந்த கூட்டு பால் உண்ட என் அன்பு சகோதரர்களை 99 பேரை அழைத்துவோம். தம்பி எல்லாம் எவ்வளவு சிரிச்ச முகத்தோட சிலசிலப்பா இருக்காங்க பாத்தியா. தம்பி பூரா சிலசிலப்பா இருக்கல. ஆமா, அதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, நம்ம பசங்களா இருக்கணும்னு பாக்குறேன். பரவாயில்ல, வேணாம் சொல்லாத நீ போகலாம். சரி, டேய் தம்பிமார்களான்னு கூப்பிட்டா எல்லாரும் ஏறா அண்ணான்னு கூப்பிடணும். கேங்க, இவர் யார் தெரியுதா? யாரு? இவர் தான் துர்ச்சோதன பூலி. பாஞ்சாலி சீலை, பாஞ்சாலி சீலையை பாரு சபையில இவன் தான் யுத்தம். அவ்வளவு வீரமடா. ஆமா, சரி டேய் தம்பிமார்களே கூப்பிட்டா ஏ அண்ணான்னு சொல்லலாம். கூப்பிட்டுமா டேய் தம்பிமார்களே? சரி, இப்பொழுது நான் முன்பதாக சென்றேன், ஆனால் கட்டெரும்பு சாலை போல என் பின்னால் அணி அணியாக வர வேண்டும். அப்படி யாராவது வர தவறினால் பார்க்கலாமா? Yeah.
ஃப்ரீயா வந்தாங்க. ஒரு தம்பி மூட்டை நொண்டி அடிச்சுட்டு வர்றான். தம்பி கால்ல முள்ளுகிள்ள குத்திருக்க நினைக்கிறேன். சரி, ஒவ்வொரு வனமாக பாண்டவரை தேடி வந்தோமே, இந்த 12 வனத்திலும் கண்டவனுக்கு பிறந்தவனுக்கு எங்கேயுமே காணாமடா. வெள்ளை மவுனுக்கு எங்க தெரியும்? நானும் தேடி பாக்குற கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு காலம் இந்த 5 பேர் அருங்கிலியோடு 6 பேர் இருந்தா சட்டி வச்சு சாதம் சமைச்சு சோறு பொங்குறதுக்கு அடுப்பாவது மூட்டிக்கணுமே. அந்த அடுப்பு மூட்டி இருந்தா கூட அவன் 12 வருஷம் ஓட்டி வைக்கணும்னு சொல்லிருக்கோம். அப்படி இருந்தாலும் ஒரு கீழே படுத்து தூங்குறதுக்கு ஒரு இலத்தலையாவது பிச்சு போட்டுருக்கணுமே. அதையும் காணுமே. அதையும் காணும். ஆமா, அப்படியே இல்லாமல் பசி இருந்த மாட்டுக்கறி வச்சிருக்கணும். அமர்ந்து அதன் பிறகு அசிலாபுரம் போக வேண்டும். பாண்டவருக்கு கர்ம காரியத்தை செய்ய வேண்டும். பாண்டவரை தேடிக்கொண்டு பாண்டு மன்னனும் பாண்டவர்களே, மூத்தவராக பட்ட தர்மம், சாந்தம், கருணை கொண்ட தர்ம புண்ணியவாளன் சபைக்கு வருகின்ற விதம் காண்க.